கனடாவில் பயணிகளுடன் மாயமான விமானம். இந்தோனேஷியாவில் படகு கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் மாயம், ஒருவர் உயிரிழப்பு. கிரீஸ் நாட்டில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 57 ஆக உயர்வு. உக்ரைனுக்கு மேலும் இராணுவ உதவியை அளிக்கும் அமெரிக்கா. வழக்கம் உக்ரைன் யுத்தம், ரஷ்யா வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. கனடாவில் சிறிய ரக விமானம் ஒன்று பயணிகளுடன் காணாமல் போயுள்ளது. ஒன்றாரியோவின் வடக்கு பகுதியில் இந்த சிறிய ரக விமானம் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமானத்தில் மொத்தமாக 2 பேர் பயணித்துள்ளனர் என போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். செஸ்னா 208 கேரவன் என்னும் சிறிய ரக விமானம் இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகின்னா என்னும் இடத்திலிருந்து ஹோப் துறைமுக பகுதிக்கு பயணம் செய்த விமானமே இவ்வாறு காணாமல் போயுள்ளது. பயணி ஆரம்பித்து ஒரு மணித்தியாலம் வரையில் குறித்த இடத்தை அடையாத காரணத்தினால் விமானத்தின் உரிமையாளர்கள் மீட்பு பணியாளர்களுக்கு விமானம் காணாமல் போன விடயத்தை தெரிவித்துள்ளனர். விமானத்தை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டதாகவும் ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் ஊடாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மழை மற்றும் பனிமூட்டத்துடனான காலநிலையினால் தேடுதல் பணிகளில் ஈடுபடுவதில் சிரமங்கள் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்தோனேஷியாவில் கடலில் படகு கவிழ்ந்து ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தவுடன் 9 பேர் மாயமாகியுள்ளனர். இங்குள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் நேற்று மீன்பிடிக்க மீனவர்கள் பலர் தங்களது படகுகளில் சென்றனர். அப்போது பலத்த காற்று வீசியதால் அலையின் வேகம் அதிகரித்தது. இதனால் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தவர்கள் உடனே கரை திரும்புமாறு அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இருப்பினும் இந்த அதிக அலை காரணமாக மீன்பிடிக்க சென்றிருந்த ஒரு படகு கடலில் விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. அத்தோடு பலியானோர் எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கிரேக்கத்தில் சரக்கு ரயிலுடன் பயணிகள் ரயில் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 57 ஆக உயர்வடைந்துள்ளது. உள்ளூர் நேரப்படி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு எதேன்ஸிலிருந்து ஹெலனிக் இட்ரெயின் நிறுவனத்தைச் சேர்ந்த பயணிகள் ரயில் தெசலோனிக் நகரிலிருந்து லரிசா நகரை நோக்கி வந்து கொண்டிருந்த சரக்கு ரயிலுடன் டெம்பி ஊராட்சி பகுதியில் இரவு 11:24 மணிக்கு நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. 350 பயணிகளுடன் பயணித்த இந்த ரயிலில் விபத்தில் சிக்கி 85 பேர் காயமடைந்த நிலையில் 50 முதல் 60 பேரை காணவில்லை என முதலில் கூறப்பட்டது. ஆரம்பத்தில் 36 பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்ததால் தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை 57 ஆக உயர்வடைந்துள்ளது. இந்த விபத்தில் பயணிகள் ரயிலின் முதல் 4 பெட்டிகள் தடம் புரண்டதாகவும் முதல் 2 பெட்டிகள் தீப்பிடித்து ஏறத்தாழ முற்றிலும் அழிந்து போனதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் ஒரு வருடங்களை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சிறிய நாடான உக்ரைன் பல்வேறு நாடுகளின் உதவி மற்றும் அமெரிக்காவின் இராணுவ உதவியுடனும் தொடர்ந்து சண்டை செய்து வருகிறது. இந்த சூழலில் உக்ரைனுக்கு ஆதரவாக புதிய இராணுவ உதவி பொதியை இன்று அறிவிக்கும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி, புதிய இராணுவ உதவியின் மதிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் மேலும் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறினார். உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ரஷ்யா தயாராக இருப்பதாகவும், ஆனால் உக்ரைனில் கைப்பற்றிய பகுதிகளை விட்டுத்தர மாட்டோம் என ரஷ்யா அதிரடியாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும், ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட டொனட்ஸ்க், லுகன்ஸ், ஹெர்சன் மற்றும் ஜிப்போரியா ஆகிய மாகாணங்களை திருப்பி அளிக்க முடியாது என்றார். இதில் ரஷ்யா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் போரினிடையே பொது வாக்கெடுப்பின் மூலம் உக்ரைன் மாகாணங்களை ரஷ்யாவுடன் இணைத்துக் கொண்டது சட்டத்திற்கு புறம்பானது என மேற்கத்திய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது.